பருத்தி காய் வெந்து பீர்க்கங்காய் துவையல் பீன்ஸ் பொரியல். பீன்ஸை பொரியல் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்து கால் கிளாஸ் தண்ணியில் குக்கரில் ரெண்டு சவுண்டு வர வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பு பிடிச்சி வானையில் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு பீன்ஸை வந்து தண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். அதனால் அதோடு சேர்த்து தண்ணி வறுத்து வதக்கிக்க கொஞ்சமாக அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி மிளகாய் தூள் போட்டேன். ஏன்னா சாம்பாருக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணுன்றது. ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டு கால் ஸ்பூன் சீரகம் அது பச்சையாகவே போட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கொடுங்க. இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே பச்சையாக வந்து இது மிளகாய் தூளும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் கலர் வர்றது பசுமையாக பச்சையாக தான் இருக்கும், ஆனால் சுவை அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்றைய சமையல் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஈஸி சமையலில் கத்திரிக்காய் கேரட் சேர்த்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். காலையிலேயே பருப்பு வேக வச்சு மத்தியானம் சாம்பார் கூட்டி வச்சுட்டு பீன்ஸ் வந்து பசுமையாக பச்சை மாறாத பீன்ஸ் பொரியல், பீர்க்கங்காய் துவையல். ஈஸி சமையலில் கத்திரிக்காய் கேரட் சேர்த்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். காலையிலேயே பருப்பு வேக வச்சு மத்தியானம் சாம்பார் கூட்டி வச்சுட்டு பீன்ஸ் வந்து பசுமையாக பச்சை மாறாத பீன்ஸ் பொரியல், பீர்க்கங்காய் துவையல். அவ்வளோதாங்க, எளிமையான சமையல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.